நம்ம ஜெயிக்கிறோமா தோக்கிறோமாங்கிறது முக்கியம் இல்லை நண்பா, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறது தான் முக்கியம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஹலோ கைஸ், இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போனால், நமக்கு வந்து புதுசாக வந்து ஆல்ஃபா மேம் அப்ளைங்கிற பெஸ்ட் ஐடியன் ப்ளஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஐடியன் ப்ளஸ் பார்க்குறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நமக்கு வந்து பிஆர் ஏங்கிள் இதுக்கப்புறம் வந்து ஆல்ஃபா மேம் போகிறோம். அதனால் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பண்ண இதுலேயும் ஒரு ஐடியன் ப்ளஸ் தெரிஞ்சது ரொம்ப வந்து நல்லது. ஐடியன் ப்ளஸ்ன்ற விட ஒரு பெஸ்ட் ப்ளேஸ்னே சொல்லலாம், அதாவது ரேங்க் புஷ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் ப்ளேஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது எந்த இடத்துல டாக் இருக்கிற இடத்துல தான் பார்க்க போகிறோம். இந்த இடையே வந்து ரெண்டு ப்ளேஸ் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப பண்ணுறது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. அப்புறம் சில யாரும் புதுசாக பாடினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான பாட்டினா, நீங்கள் இது போல் அமைச்சு வந்து தொடர்ந்து போக முடியும். ஸ்மார்ட் வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். புதுசாக பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோ போயிடலாம். இப்போ இந்த வீடியோவில் வந்து பண்ண பார்க்க போகிற ரெண்டு ப்ளேஸ் மட்டும் தான். இதுக்கப்புறம் வந்து பண்ண போகப்போ வந்து மற்ற ப்ளேஸ் ஐடியன் ப்ளேஸ் போடலாம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் வந்து ரெண்டு ப்ளேஸ் மட்டும் பார்க்கறதுக்கு காரணம் வந்து கரெக்டாக வந்து இது நைட்டு 12 மணிக்கு வந்து பண்ணால் ஆஃப் மேப் ஓப்பன் ஆயிடுச்சு. அப்புறம் அது மட்டும் ரேங்க் அடிக்க ஓப்பன் ஆயிடுச்சு. ஆனால் அப்போ வந்து மொபைல் சார்ஜ் வந்து 20% தான் இருந்துச்சு. நான் என்ன பண்ண, சரி ஒரு மேட்ச் வந்து சும்மா வந்து போகலாம் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் போடும். ஃபர்ஸ்ட் மேட்ச் போடும்போது எங்கன்னா கரெக்டாக வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்சே டாக்ல தான் இருக்கணும். என்கிட்ட லூட் எடுக்கும்போது பார்த்தா அப்படி இந்த ஷிப்போட ஸ்டார்டிங் இடம் வந்து பண்ணால் சூப்பர். அந்த ஒருவேளை வந்து அங்கே வந்து போக முடியும் சொல்லி வச்சேன். ஆனால் எப்படி க்ளோவெல்லாம் போட்டு வந்து என்ன ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணி தான் போகிற போல இருக்குன்னு நினச்சேன். கடைசியில் வந்து பாருங்க, அப்படியெல்லாம் நம்ம வந்து நல்லா அந்த ஒரு ஓரத்தில் வந்து ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி வந்து பண்ண சூப்பராக வந்து வந்துட முடியுது. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டாலே போது எனிமியெல்லாம் நம்மளை வந்து அடிக்க முடியுது. ஆனால் ஒருவேளை வந்து எனிமி நம்மள போல இன்னொரு ரைட் ஹேண்ட் ப்ளஸ் போயிட்டால் நம்ம வந்து பண்ண அட்டாக் பண்ண சான்ஸ் இருக்குது. ஆனால் அப்படி பண்ணாலும் நம்ம வந்து பண்ண ஈஸியாக வந்து கவர் எடுக்கலாம். ஏன்னா இங்கே வந்து பாருங்க, சூப்பராக வந்து பண்ணால் ஒளி எடுத்துக்கான ஒரு சூப்பரான ப்ளேஸ்லாம் இருக்குது. அதனால் வந்து இங்கே வந்து பண்ண அட்டாக் எல்லாம் பண்ணலாம். அதுக்கான ஒரு சூப்பரான ஒரு ப்ளேஸ் தான் இது. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ளேஸில் இருக்கிற இன்னொரு ஒரு மிகப்பெரிய ப்ளேஸ் போயிட்டோம்னா நம்ம வந்து சூப்பராக எஸ்கேப் ஆகலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பண்ண எனிமிட்ட ஃபைட் எடுக்கும்போது நம்ம கிட்ட வந்து பண்ணால் புல்லட் இருந்தாலோ இல்லை வந்து லைஃப் வந்து கம்மியானாலோ அழகாக அங்கே வந்து பிடிச்சலாம். ஏன்னா பக்கத்திலே கடலாம் ஒரு ஜம்ப் அடிச்சா போது அப்படி வந்து தண்ணியில் வந்து பிடிச்சலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ண அங்கே வந்து எஸ்கேப் ஆகிட்டு நம்ம வந்து வேறு இடத்துல வந்து போயிடலாம். ஆனால் எனிமி வந்து கஷ்டப்பட்டு பண்ணால் அது மேலே வந்து ஏற முடியும் ஏறி வந்து பண்ண பார்க்கும்போது நம்ம வந்து அங்கே வந்து இருக்க மாட்டோம். அதுக்காக வந்து பண்ணால் ஒரு சூப்பரான ப்ளேஸ் தான் இது. நம்ம வந்து சூப்பராக வந்து யூஸ் பண்ணலாம். சரி, அதை விடுக்கும் ப்ரோ, எதுக்காக நீங்கள் வந்து மறுபடி வந்து பண்ண கீழே குச்சி வந்து பண்ண போயிடுங்க சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு ஃபன்னான ஸ்டோரி தான். அந்த டைட்டானிக் பாட்டில் அந்த ஹீரோ ஹீரோயினும் என்ன பண்ணுவாங்க, இது போல கப்பலோட அந்த எண்டில் ஸ்டார்டிங்லாம் என்ன பண்ணுவாங்க, அப்படியே சூப்பராக வந்து போஸ்ட் கொடுப்பாங்க. சரி, அதே போல் இந்த இடத்துல வந்து பண்ண பெரிய கப்பல் இருக்குது. அதே போல் அந்த ஒரு இடத்துக்கு வந்து போனால் சூப்பராக சொல்லணும் அப்படின்னா ட்ரை பண்ண, அதே போல் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டோம். ஆனால் நடந்த காமெடி மட்டும் பாருங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கமிட்டடாக வந்து பண்ணால் ஃப்ரீ ஃபயர் வந்து ஒன்றா வந்து ப்ளே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து இப்போ நம்ம வந்து அந்த காட்டப்புற லொக்கேஷன் ரொம்ப இருக்கும்போது உங்களுக்கு வந்து பிடிக்கும். ஏன்னா சொல்ல போனால் எனக்கே பிடிச்சது. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணால் நீங்களும் வந்து போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து பண்ணால் உங்களுக்கு வந்து பிடிக்கும். நான் கூட வந்து இருக்கிறது ப்ரௌடாக சொல்ல போகிறோம். அதனால் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் ட்ரை பண்ணோம். அது மேலே வந்து பண்ணால் ஜம்ப் பண்ணி போகிறதுக்கு பாருங்கள் எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டோம். எது பண்ணி பார்த்தோம் கடைசியிலையும் போகவே முடியல. அதுக்கடுத்து நான் பண்ண நடந்த காமெடி வந்து பாருங்கள் இங்கே தான் வந்து ஒரு பெரிய காமெடி நடந்தது. அதுக்கடுத்து நான் போனோம், சரி இங்கே இருந்தால் வேலைக்கு சொல்ல போனால் அதுக்கடுத்து நடுக்கு போய் சென்டர் போயிட்டேன். சென்டர் போனால் கட்ட கடையாக இருந்தால் சரி இங்கே இருந்து அங்கே ஜம்ப் எல்லாம் சொல்லி பார்த்தா அது ரொம்ப லாங்குது. அதனால் வந்து பண்ண வாய்ப்பே அங்கே ஜம்ப் பண்ணுறது. அதுக்கடுத்து நான் என்ன பண்ண, சரி வந்து கிட்ட வந்து நிற்கிறேன் நீங்கள் வந்து என் தலைமையில் ஜம்ப் பண்ணிட்டு மேலே வந்து போயிருந்தேன் சொன்னால் அதே போல் அவர் வந்து பண்ண கரெக்டாக ஸ்கோப் போட்டு போயிட்டார். ஏன்னா வந்து பண்ண ஸ்கோப் போடாமல் ஜம்ப் பண்ணால் கீழே குதிச்சுட்டா மறுபடி 2 கிலோமீட்டர் மறுபடி சுற்றினோம்னா அதனால் வந்து ரொம்ப டைம் ஆகிடும். அதனால் அவர் வந்து பண்ண கரெக்டாக ஸ்கோப் போட்டு போயிட்டார். அதுக்கடுத்து பார்த்தா நம்ம வந்து சொல்லதான் இப்போ வந்து நம்ம தான் வந்து பண்ண மேலே வந்து போயணும். அதுக்கு நான் என்ன பண்ணேன், என்கிட்ட 2 கிலோவில் வந்து நான் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் சும்மா ட்ரை பண்ண சொல்லி ட்ரை பண்ணேன். ஏன்னா பக்கத்தில் வந்து கட்ட போல சொல்லி ட்ரை பண்ணேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது கரெக்டாக வந்து க்ளோவில் வந்து போட்டேன். ஆனால் க்ளோல் போட்டு ஜம்ப் பண்ணும்போது என்ன பண்ணால், சரி நம்மளும் ஸ்கோப் போட்டு ஜம்ப் பண்ண சொன்னால் ஸ்கோப் போட்டு ஜம்ப் பண்ணேன். ஆனால் கரெக்டாக ஜம்ப் பண்ண முடியல, கீழே குதிச்சுட்டு. சரி அதுக்கடுத்து மறுபடி ட்ரை பண்ண சொல்லிட்டு ட்ரை பண்ண, அதே போல் செகண்ட் டைம் ட்ரை பண்ணும்போது கரெக்டாக வந்து போயிட்டேன். போயிட்டு அப்படி அடுத்து நடக்கிற காமெடி மட்டும் பாருங்க. என்னோட ஃப்ரெண்டு அதே போல் என்ன போல ஃபாலோ பண்ணி வர ட்ரை பண்ணுவோம் கேஜி மிஸ்டேக்கு. நான் என்ன பண்ணும், க்ளோவில் வந்து பண்ண சுட்டு வந்து உடச்சிடுவேன். ஆனால் ஃபஸ்ட் க்ளோவில் மேலே ஏறிடும், ரெண்டாவது க்ளோவில் மேலே ஏறதுக்குள்ள என்ன பண்ணுவோம் அது வந்து சுட்டு வந்து உடச்சிடுவேன். அதுக்கடுத்து நாங்கள் ரெண்டு பேருமே வந்து பண்ண கண்டுக்கவே இல்லை. நாங்கள் என்ன பண்ணால், நாங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணால் இடத்த வந்து பார்த்துட்டு சூப்பராக கிராவிஸ் எல்லாம் வேலை சொன்னோம்னா பேசிட்டு அப்படி ஜாலி அமௌண்ட் எல்லாம் போட்டு அப்படி வந்து பண்ணால் இயற்கையை வந்து ரசிச்சு நின்றுவோம். அப்படி பாருங்க, அப்படி பக்கத்தில் தீவு போலாம் அப்படி பார்க்குறது வேற லெவலில் இருந்த இந்த லொக்கேஷன் அப்படி வந்து பார்க்கலாம். ஏதோ ஐலாண்டெல்லாம் தெரியுது, சூப்பராக வந்து பார்க்குறதே. சரி இதுக்கப்புறம் வந்து அடிக்கடிங்கெல்லாம் வரலாம் சொல்லி தான் பிளான் போட்டு பேசினோம். அதுக்கடுத்து நாச்சுன்னா அவர் வந்து பண்ண அமௌண்ட் எல்லாம் போட்டு சரி பண்ண வந்து லூட் எடுக்க போகிற சொல்லிட்டு போயிட்டு போயிட்டு அப்புறம் பார்த்தா பக்கத்தில் வந்து பேய் போட வந்து நிற்கிறான். அப்படியே யாரா நீ எப்படி அவங்க வந்து சொல்லி கேட்டா, அப்படியே அங்கே ஒரு வழி இதுதான் சொல்லிட்டு சிரிக்கிறான். அதுக்கடுத்து தான் தெரியுது இங்கே ஒரு வழி வந்து இருக்குது போல. அதுக்கடுத்து அவர்கிட்ட சொன்னால் அவர் குடும்பம் ஓடி வந்து பார்த்தா இங்கே ஒரு வழி வந்து இருக்குது. அது தெரியாமல் நாங்கள் வந்து ஒரு மணி நேரமாக கஷ்டப்பட்டு ஏதோ பண்ணி நான் வந்து க்ளோவெல்லாம் போட தான் மிகப்பெரிய கம்பெனி. அதுக்கெல்லாம் க்ளோவல் போட்டு ஏதோ பண்ணி கடைசியில் வந்தால் கடைசியில் இங்கே ஒரு நார்மலாகவே ஒரு வழி வந்து இருக்குது. அழகாக 3 ஜம்ப் தான், 3 ஜம்ப் அடிச்சு அப்படியே அழகாக மேலே வந்துடலாம். மேலே வந்து நம்ம வந்து பண்ண ஜாலியாக வந்துக்கலாம். நீங்கள் வந்து கம்மிட்டாக வந்து சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து என்ன பண்ணுறது சொல்ல தான். சரி அதோட இந்த ப்ளேஸ் வந்து இந்த லொக்கேஷன் உங்களுக்கு பிடிச்சி தான் மறக்காம வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நல்லா தான் இல்லை அப்புறம் மக்கே சொல்லி மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். நான் வந்து பார்க்க சூப்பராக இருக்குது. அதனால் பிடிச்சி தான் மறக்காம வந்து கமெண்ட் சொல்லுங்கள். இப்போ இந்த ப்ளேஸ் தான் நம்ம லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ். அதாவது இந்த ஒரு போட்டோட டாப்புக்கு வர தான் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ், இந்த கப்பலோட டாப்புக்கு வர தான் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ். இப்போ அடுத்து தான் வந்து செகண்ட் ப்ளேஸை பற்றி பார்க்கலாம். இந்த செகண்ட் ப்ளேஸை பற்றி பார்த்தா நான் வந்து இதை வந்து எப்படி வந்து கண்டுபிடிச்சினா, ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் மேலே யாரும் தெரியாதமாக வந்து கீழே வந்து குதிச்சிட்டேன். குதிக்கும் போதே பார்த்து லெஃப்ட் சைடில் ஏதோ சுரங்க போது போல வந்து பண்ண ஏதோ லாங்காக போச்சு. சரி நம்ம வந்து அதை வந்து அடுத்து பார்க்க சொல்லிட்டு விட்டேன். அதுக்கடுத்து மறுபடி போய் செக் பண்ணி பார்த்தா அங்கே ஒரு ஐடியன் ப்ளேஸ் இருக்குது, சூப்பரான ப்ளேஸ் சொல்லலாம். ஏன்னா வந்து எனிமி வந்து பண்ண என்ன வாழ பண்ணி வந்துட்டான். ஆனால் அதுக்கடுத்து நான் வந்து அங்கே தான் இருக்கணும் தெரியாமல் திருப்பி வந்து போயிட்டேன். ஏன்னா அந்த ஒரு சூப்பரான ப்ளேஸ். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்து அந்த போட்டு மேலே வந்து இருக்கிறது, அந்த கப்பல் மேலே வந்து இருக்கிறது சும்மா வந்து நார்மலாக வந்து லூட் எடுத்து அட்டாங்கி போடுது. ஆனால் இப்போ நம்ம வந்து
பார்க்க போகிறது என்னன்னா ஜோன் சர்வே நல்ல விதமாக சர்வே பண்ணணும்னா உங்களுக்கு இந்த ஒரு பேஸ் சூப்பராக செட் ஆகும். பேஸோட அந்த ஒரு லொக்கேஷன் பற்றி பார்த்தீங்கன்னா டாக் தான், டாக்ல இந்த ஒரு கப்பலுக்கு அடியில் தான் இந்த ஒரு லொக்கேஷன் வந்துருது. அப்புறம் அது மட்டும் இந்த இடத்துல வந்து எனிமி வந்து பார்த்தா வந்து ஃபாலோ பண்ணி வந்துடும். அப்புறம் அது மட்டும் இங்கே நான் வந்து இருக்கிறதே வந்து தெரியுது, ஏன்னா இங்கே வந்து பாருங்கள் ஒவ்வொரு கடையின் நடுவில் கேப் இருக்குது, நம்ம வந்து அந்த கேப்பில் கவர் எடுத்துகிட்டாலே போது எனிமையாக நம்ம வந்து பார்க்கவே முடியுது. ஒரு வேளை நம்ம வந்து எனிமி வந்து பார்த்துட்டாலும் நம்ம அட்டாக் பண்ண வந்தாலும் நம்ம வந்து பண்ண ஈஸியாக வந்து அடிச்சிடலாம், ஏன்னா இதில் வந்து பாருங்கள் தண்ணியில் நீந்து தான் வர முடியும். அப்படி நீந்து வந்து நம்ம வந்து பாருங்கள் அழகாக வந்து ஸ்கேட் போர்டு போட்டு அடிச்சு நம்ம வந்து பாருங்கள் கவர் எடுத்துலாம். அதனால் வந்து எனிமி நம்மளை வந்து பார்த்தாலும் பார்க்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ இங்கே தான் வந்து பாருங்கள் எனிமி வந்துடுவோம். கவர் சவுண்ட் ஆஃப் ஆன உடனே நான் என்ன பண்ணுவோம், கவர் எடுத்து உடனே பார்த்தா தலையை வந்து செந்தில் நின்று பார்த்துட்டு போயிடும். நம்ம இங்கே வந்து பார்த்தா இருக்கிறதே வந்து தெரியல, நம்ம வந்து பாருங்கள் அழகாக வந்து கவர் எடுத்து வச்சு அதனால் வந்து எனிமி வந்து பார்க்க ட்ரை பண்ணணும்னு பார்க்க முடியுது. அப்படி ஒருவேளை நம்ம வந்து எனிமிகிட்ட மாட்டிங்கன்னா அவன் நினைப்பான் சரி இந்த பக்கம் தானே வந்து சூட்டு அங்கேயே வெயிட் பண்ணும்போது நம்ம அழகாக இந்த பக்கம் அதாவது பேக் சைடு நம்ம வந்து பண்ணி எஸ்கேப் ஆகிட்டு போயிட்டு இருக்கலாம், ஏன்னா வந்து ரெண்டு வழி இருக்குது, ரெண்டு வழி நம்ம வந்து பண்ணி எனிமி ஒரு பக்கம் தான் நினைப்போம். அப்படி அந்த பக்கம் நம்ம வந்து பண்ண இந்த பக்கம் அப்படியே வந்து பண்ணி வச்சுட்டு போயிட்டான். அதனால் வந்து எனிமி தெரியவே தெரியுது, ஏன்னா வந்து ரொம்ப லாங் இது, அதனால் வந்து எனிமிக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. அதனால் நம்ம ஈஸியாக வந்து எஸ்கேப் பண்ணலாம். அதனால் நீங்கள் வந்து ரேங்க் புஷ் பண்ணுறதில்ல, அதாவது நீங்கள் வந்து சர்வே பண்ணி புஷ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ஒரு பிளேஸ் யூஸ் பண்ணலாம், ஏன்னா ஜோன் சர்வேக்கு ரொம்ப இது பண்ண யூஸ்ஃபுல்லாக இருந்த ஒரு பிளேஸ். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதான் வந்து நம்ம லிஸ்ட்டில் ரெண்டு பிளேஸ். அதனால் இந்த ரெண்டு பிளேஸும் பிடிச்சி தான் மறக்காமல் லைக் கொடுத்துங்க. அப்புறம் அது மட்டும் நம்ம சேனல் புதுசாக படிக்கிற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான முடியும். நீங்கள் இது பண்ண நம்ம சேனல் போட்டு யூஸ் பண்ணி மிஸ் பண்ண பார்க்கலாம். அதனால் புதுசாக பாருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வந்து பண்ண இதுக்கப்புறம் வந்து நிறைய ஐடி பிளேஸ் போகலாம். நானே வந்து நாளை வந்து பண்ண பார்த்து வச்சுக்கிறேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து பண்ண ட்ரை பண்ணல, அந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஏன்னா வந்து எனிமே வந்து சொல்லிட்டு எவ்வளோ பிரச்சனை இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து போகிறேன். அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அவ்வளோதான் அந்த வீடியோ, நம்ம நெக்ஸ்ட் நோஸ் பண்ண வீடியோவில் பார்க்கலாம்.